ரேடியோ நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை சிறப்பு சிறுகதை வாசிப்பு தொடரில் இன்று இடம்பெறும் சிறுகதை கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ராஜா வந்திருக்கிறார் தமிழின் தலைசிறந்த இலக்கியவாதிகளுள் ஒருவரான கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றில் பிறந்தார் கி ராஜ்நாராயணனின் பால்யகால நண்பரான அழகிரிசாமி தொடக்க காலத்தில் ஆசிரியராக இருந்து பிற்காலத்தில் பத்திரிகையாளராக விளங்கியவர் தமிழ்மணி சக்தி பிரசண்ட விகடன் முதலிய இதழ்களில் எழுதினார் அவருடைய முதல் கதையான உறக்கம் கொள்ளுமா என்னும் கதை ஆனந்த போதினியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது சக்தி பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துணை ஆசிரியராக ஆனார் அவருடைய முதல் தொகுப்பான கு அழகிரிசாமியின் கதைகள் கல்கியின் முன்னுரையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய கவி என்னும் நாடகத்திற்காக அன்றைய தமிழக அரசு அவருக்கு விருது வழங்கியது அன்பளிப்பு என்னும் தொகுப்பை அளித்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கு அழகிரிசாமிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது கு அழகிரிசாமியின் இறுதி மூச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் பிரிந்தது சிறுகதை உலகின் முடிசூடா மன்னர் கு அழகிரிசாமி புதுமை பித்தனுக்கு பிறகு மகத்தான இலக்கிய ஆளுமை என்பதில் ஐயமில்லை எனக்கு சில்கு சட்டை இருக்கே உனக்கு இருக்கா என்று கெட்டிக்காரத்தனமாக கேட்டான் ராமசாமி செல்லையா பதில் சொல்லத் தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தான் தம்பையா ஆகாயத்தை பார்த்து யோசனை செய்தான் மங்கம்மாள் மூக்கின் மேல் ஆள்காட்டி விரலை வைத்துக் கொண்டும் கண்ணை லேசாக மூடிக்கொண்டும் லேசாக யோசனை செய்தாள் அன்று பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது ராமசாமி தன் ஐந்தாம் வகுப்பிற்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டான் செல்லையா அந்த வருடம் இந்திய தேச சரித்திரம் வாங்கவில்லை அதனால் தன்னிடம் உள்ள ஒரு சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டான் இருவரும் படப்போட்டியை ஆரம்பித்து விட்டார்கள் ராமசாமி தன் புத்தகத்தை முதலில் இருந்து ஒவ்வொரு தாளாக திருப்புவான் படம் இருக்கும் பக்கத்தை செல்லையாவுக்கு காட்டி இதோ இந்த படத்துக்கு பதில் படம் காட்டு என்பான் செல்லையா தன் புத்தகத்தை திறந்து அதில் உள்ள ஒரு படத்தை காட்டுவான் பிறகு இருவருமே புத்தகத்தை பக்கம் பக்கமாக புரட்டுவார்கள் யாராவது ஒருவருடைய புத்தகத்தில் அடுத்தபடியாக படம் வரும் உடனே அந்த படத்துக்கு அடுத்தவன் பதில் படம் காட்ட வேண்டும் இவ்விதமாக பதிலுக்கு பதில் படம் காட்டிய வண்ணம் புத்தகம் முழுவதையும் புரட்டுவார்கள் எவன் புத்தகத்தில் அதிக படங்கள் இருக்கின்றனவோ அவன் ஜெயித்து விடுவான் மற்றவன் தோற்று போவான் உடனே ஜெயித்தவன் உனக்கு படம் காட்ட முடியல தோத்து பேட்டியே என்று செய்வான் மாதிரியான பட போட்டிதான் அன்றும் நடந்து கொண்டிருந்தது பாதியார் வந்ததும் இருவருடைய போட்டியும் நின்றுவிட்டது கடைசியில் சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு வேப்ப மரத்தின் அடியில் நின்று இருவரும் அந்த போட்டியை நடத்தினார்கள் ராமசாமியின் சரித்திர புத்தகத்தில் பாதிதான் தாண்டியிருக்கும் ஆனால் செல்லையாவின் சிவிக்ஸ் புத்தகம் முடிந்துவிட்டது செல்லையா தோற்று போய்விட்டான் பக்கத்தில் நின்ற பிள்ளைகள் அவனை கேலி செய்தார்கள் தங்கள் அண்ணன் போனதைக் கண்டு தம்பையாவுக்கும் மங்கம்மாளுக்கும் சொல்ல முடியாத வருத்தம் அந்த இடத்தை விட்டு எல்லோரும் வீட்டுக்கு போக புறப்பட்டார்கள் நடந்து செல்லும் போதே படப்போட்டி வேறொரு அவதாரம் எடுக்க தொடங்கியது எங்க வீட்டில் அதிக்கே உங்க வீட்ல இருக்கா என்று இருவரும் ஒருவரிடம் ஒருவர் கேட்க ஆரம்பித்தனர் இந்த புது போட்டியின் கடைசி பகுதியில்தான் ராமசாமி எனக்கு சில்கு சட்டை இருக்கே உனக்கு இருக்கா என்று கேட்டான் வேப்ப மரத்தை விட்டு அரை பர்லாங் தூரத்தில் உள்ள பார்வதியம்மன் கோவில் பக்கமாக வந்தாகிவிட்டது இன்னும் செல்லையாவோ தம்பையாவோ ராமசாமிக்கு பதில் சொல்லவில்லை ஆனால் மங்கம்மாள் திடீரென்று எல்லோரையும் இடித்து தள்ளிக்கொண்டு ராமசாமியின் முன்னால் வந்து நின்றாள் குழந்தைகள் எல்லோரும் மங்கம்மாவையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவள் ரேகை சாஸ்திரியிடம் காட்டுவது போல கையை வைத்துக்கொண்டு கொண்டு ஐய சில்க் சட்டை எதுக்காம் லேசா சருகு மாதிரி இருக்கும் சீக்கிரம் கிழிஞ்சு போகும் என்று செல்லையாவின் சட்டையை காட்டி இதுதான் கனமா இருக்கு ரொம்ப நாளைக்கு கிழியாம இருக்கும் நல்லா பாரு என்று மிக மிக பரிகாசமாக சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து நின்றாள் ராமசாமி திகைத்து நின்றுவிட்டான் பிள்ளைகள் ராமசாமியை பார்த்து தோத்து போயிட்டியா என்று ஏளனம் பண்ணினார்கள் ராமசாமிக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று கூட வருத்தமில்லை மற்ற பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கொண்டு அவனை பரிகாசம் செய்வதை அவனால் தாங்க முடியவில்லை அழுகை வரும் போல இருந்தது அதனால் எல்லோரையும் விட வேகமாக நடக்க ஆரம்பித்தான் மற்ற பிள்ளைகளும் அதே வேகத்தில் நடந்தார்கள் செல்லையா தம்பையா மங்கம்மாள் மூன்று பேரும் நெஞ்சோடு புத்தகக் கட்டுகளை அணைத்துக் கொண்டு வீடு சேரும்போது அவர்களுடைய தாயார் தாயம்மாள் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தாள் மங்கம்மாள் ஒரே ஓட்டமாக ஓடி ஐயா வந்துட்டாராமா என்று தம்பையா கேட்டான் அப்பாவைத்தான் ஐயா என்று அந்த கிராமத்து பிள்ளைகள் குறிப்பிடுவார்கள் வரலியே என்று சொல்லிவிட்டு பொய் சிரிப்பும் சிரித்தாள் தாயம்மாள் அந்த பெட்டியை தங்கம்மா மூவருமே ஓடி போய் பெட்டியை திறந்தனர் பெட்டிக்குள்ள இருந்த ஜவுளி பொட்டணத்தை வெளியே எடுத்து அவிழ்த்து பார்த்தனர் மறுநாள் விடிந்த பிறகு ஆரம்பமாகும் தீபாவளி குழந்தைகளுக்கு அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது துண்டு யாருக்குமா ஐயாவுக்கு என்றாள் தாயம்மாள் அப்படின்னா உனக்கு என்று மங்கம்மாள் கேட்டாள் தாயம்மாள் சிரித்துக்கொண்டு தான் ரெண்டு சீல இருக்கே இன்னும் எதுக்கு எல்லாருக்கும் புது துணி எடுக்க நாம என்ன பணக்காரரா ஐயாவுக்கு மட்டும் பிறகு புது துண்டு எதுக்கா என்றாள் மங்கம்மா வாயாடி வாயாடி ஐயாவுக்கு ஒரு துண்டு கூட இல்ல துண்டு இல்லாம எத்தனை நாளைக்கு பழைய வேட்டிய உடம்புல போட்டுக்கிட்டு அலையிறது என்று சொல்லிவிட்டு மங்கம்மாளை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டாள் தாய் தம்பையா அண்ணனை பார்த்து என்று கூப்பிட்டான் வீட்டு முற்றத்துக்கு போய் ஒன்றுக்கு போய்விட்டு வர அவனுக்கு பயம் செல்லையா துணைக்கு போனான் இந்த சிறுவர்களின் கண்ணிலும் முருங்கை மரத்தடியில் இருந்த கருப்பு உருவம் தென்பட்டது இருவரும் கருப்பு உருவத்தை கூர்ந்து பார்த்தார்கள் அது இவர்களை போன்ற ஒரு சிறுவனுடைய உருவம்தான் உடனே இருவரும் பக்கத்தில் போனார்கள் அவனுக்கு வயது எட்டு அல்லது ஒன்பது இருக்கும் அவன் உடம்பில் அழுக்கடைந்த கவுபீனம் ஒன்றை தவிர வேறு உடைகள் கிடையாது சிறுவன் ஏறிட்டுப் பார்த்துவிட்டு பழையபடியும் குனிந்து கொண்டான் வெளியே போன குழந்தைகள் மழையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற திகைப்புடன் தாயம்மாள் ஓடி வந்து செல்லையா என்று கூப்பிட்டாள் என்று பதில் வந்தது இருட அங்க என்ன பண்றீங்க என்று சொல்லிக்கொண்டே மரத்தின் பக்கமாக வந்துவிட்டாள் அங்கே வந்து நின்று யோசிப்பதற்கு நேரமில்லை மழை ஆகவே மூன்று பேரையும் அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே அழைத்துக் கொண்டு வந்தாள் சிறுவன் விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்றான் அவனுடைய உடம்பெல்லாம் ஒரே சிறங்கு பக்கத்தில் வந்து நின்றால் ஒரு மாதிரி துர்வாடை பழைய துணியைக் கொண்டு செல்லையாவும் தம்பையாவும் உடம்பை துடைத்துக் கொண்டார்கள் உடனே மங்கம்மாள் தம்பையாவை பார்த்து பாவம் அவனுக்கு குடு என்றாள் தம்பையா துணியை கொடுத்தான் நீ யாருப்பா உனக்கு எந்த ஊரு என்று தாயம்மாள் சிறுவனை விசாரித்தாள் விளாத்தி குளம் என்றான் சிறுவன் உனக்கு தாய் இல்லையா இல்ல உம் செத்து போயிட்டாக இங்க எதுக்கு வந்த என்று தாயம்மாள் கேட்டாள் கழுகு மலைக்கு போறேன் உன் பேர் என்ன என்று கடைசியாக கேட்டாள் தாயம்மாள் ராஜா என்றான் சிறுவன் எங்கோ தூரத்தில் ஒரு வீட்டில் சீனி வெடி வெடிக்கும் சப்தம் கேட்டது தீபாவளி மறுநாள் ஆனாலும் யாரோ ஒரு துருதுருத்த பையன் அப்பொழுதே வேட்டு போட ஆரம்பித்து விட்டான் எனக்கு மத்தப்ப என்று முரண்டு பண்ணினாள் மங்கம்மாள் வம்பு பண்ணாத சுண்ண கேளுமா மத்தாப்பு வயிறு நிறையாதா காலையில உனக்கு தோசை சுட்டு தாரேன் நிறைய சாப்பிடு மத்தாப்பு எதுக்கு மங்கம்மாள் தன் முரண்டை நிறுத்தவில்லை அழுவது போல் சினுங்க ஆரம்பித்தாள் மறுநாள் கட்டிக்கொள்வதற்காக துவைத்து உலர்த்தி மடித்து வைத்திருந்த உண்மையில் பீத்தல் இல்லாத நாட்டுச் செலையை எடுத்துக்கொண்டு வந்து ராஜா உட்பட எல்லோருக்கும் சேர்த்து போர்த்தினாள் மங்கம்மாளை பார்த்து சரி படுத்துக்கோ காலையில எப்படியும் தாரேன் என்று சொல்லி அவளை உறங்க பண்ணுவதற்கு முயன்றாள் மூன்றாவது தடவையாகவும் சீன வெடியின் சத்தம் கேட்டது தாயம்மாள் தனக்கு தானே சொல்லி கொண்டாள் இன்னைக்கு அங்க யாரும் தூங்க மாட்டாக போல இருக்கு அரண்மனைக்காரியம் அவள் போறதும் வாரதுமா இருக்கும் தூங்காம வேட்டு போடுறான் ராமசாமியின் அக்களை கல்யாணம் பண்ணிக்கொண்டவன் ஒரு ஜமீன்தாரின் மகன் அந்த வருஷம் தலை தீபாவளிக்காக அவனை அன்று மாலையில் அழைத்து வந்திருந்தார் ராமசாமியின் தகப்பனார் அதற்கு முன் பத்து பதினைந்து நாட்களாக ஒரு நிமிஷத்திற்கு ஒன்பது தடவை ராஜா வர்றார் சிறப்பாக செய்யணும் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் மங்கம்மா இல்லை தூங்கிவிட்டாள் முதல் கோழி கூப்பிட்டதும் தாயம்மாள் கண் விழித்து விட்டாள் குழந்தைகளை எழுப்பி விறுவிறு என்று குளிப்பாட்டிவிட்டு மற்ற வேலைகளை கவனிக்கலாம் என்று திட்டம் செய்தாள் ஒவ்வொரு குழந்தையாக எண்ணெய் தேய்த்துவிட்டாள் ஆனால் ராஜா மட்டும் எண்ணெய் தேய்த்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி தூரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்காவிட்டால் தோஷம் என்று சொன்னாள் அவள் தோசை சுட்டுக் கொடுத்தாள் அவளுடைய குழந்தைகள் புதுத்துணி உடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் அவசர அவசரமாக சாப்பிட்டார்கள் புது துணிகளுக்கு மஞ்சள் வைத்து செல்லையாவும் உடுத்திக் கொண்டான் தம்பையாவும் உடுத்திக் கொண்டான் மங்கம்மாளும் பாவாடையும் சட்டையும் போட்டுக்கொண்டாள் அவன் கௌபீனத்தோடு நின்றான் தாயம்மாளுக்கு பகீர் என்றது இத்தனையும் செய்தும் புண்ணியமில்லாமல் போய்விட்டதே என்று கலங்கினாள் தாயம்மாளுக்கு திக்கு திசை தெரியவில்லை என்ன சோதிக்கதான் வந்திருக்கடா நீ என்று மனக்கசப்புடன் சொல்வது போல சொன்னாள் தாயம்மாள் ஆனால் அவளுக்கும் மனக்கசப்புக்கும் வெகு தூரம் அப்போது மங்கம்மாள் எழுந்து வந்து அம்மாவின் கண்ணங்களில் தன் உள்ளங்கைகளை வைத்து தன் முகத்துக்கு நேராக அவளுடைய முகத்தை திருப்பினாள் அப்புறம் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்வது போல சொன்னாள் பாவம் அவனுக்கு அந்த துண்ட குடு குழந்தை இந்த வார்த்தைகளை சொல்லி நிறுத்தினாள் ஒரு நிமிஷம் மௌனம் நிலவியது தம்பையா என்னமா ராஜாவுக்கு அந்த துண்டு எடுத்துக்கூட சிரித்துக்கொண்டே இமைகளை குவித்தாள் மங்கம்மாள் குழந்தையின் கையை பிடித்து வெகு வேகமாக வீட்டுக்குள்ளே இழுத்துக்கொண்டு வந்து திருஷ்டி பரிகாரமாக அவளுடைய கண்ணத்தில் துலாம்பரமாக சாந்து பொட்டையை எடுத்து வைத்தாள் மங்கம்மாளை பார்த்ததும் அவன் பக்கத்தில் ஓடி வந்தான் மங்கம்மாளும் அவனை பார்த்து நடந்தாள் இருவரும் பாதி வழியில் கொண்டனர் சந்தித்த மாத்திரத்தில் மிகவும் சந்தோஷத்துடன் ராமசாமி சொன்னான் எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்கார் ஊர்க்காரர்களைப் போல அவனும் தன் அக்காள் புருஷனை ராஜா என்று சொன்னான் ஆனால் அவன் சொன்னதற்கு காரணம் சந்தோஷம் தானே ஒழிய மங்கம்மாளை போட்டிக்கு அழைப்பதற்கு அல்ல ஆனால் அவளோ வேறு விதமாக நினைத்து விட்டாள் முதல் நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தபோது நடந்த போட்டிதான் அவள் ஞாபகத்தில் இருந்தது யாவொரு திகைப்பும் தயக்கமும் இல்லாமல் ராமசாமியை பார்த்து ரேகை சாஸ்திரியிடம் காட்டுவது போல கையை வைத்துக் கொண்டு மிக மிக ஏளனமாக சொன்னாள் ஐயா உங்க வீட்டுக்குத்தானா ராஜா வந்திருக்காரு எங்க தான் ராஜா வந்திருக்காரு வேணும்னா வந்து பாரு நேயர்கள் இதுவரை கேட்டது நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை சிறப்பு சிறுகதை வாசிப்பு தொடர் இன்று நீங்கள் கேட்ட சிறுகதை கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ராஜா வந்திருக்கிறார் குரல் வண்ணம் உமாமோகன் படைப்பு புதுச்சேரி வானொலி